கூட்டு குர்பானி நிறைய கொடுக்குறாங்க. கூட்டு குர்பானியில் பேண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இப்போல்லாம் விளம்பரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு காலகட்டத்தில் கூட்டு குர்பானின் விளம்பரம் போடுவாங்க, ஆனால் இப்போல்லாம் பார்த்தா கூட்டு குர்பானி அன் அகீகா அப்படின்னு போடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், குருபா அப்போ அகீகாவும் இந்த நாட்களில் தான் கொடுக்கணும் போல் தருது. போகிற போக்கில் பார்த்தா அகீகா வருஷம் தரம் எப்போ தான் கொடுக்கணும், துலஹத்தில் தான் கொடுக்கணும் போகிற ஆக்கிரம் போல் தருது. அகீகா என்பது குழந்தை பிறந்த ஏழாவது நாள் கொடுக்குற அமல் அது. ஒருத்தர் முடியாமல் போச்சு, குழந்தை பிறந்த நேரத்தில் அகீகா கொடுக்காம போச்சு, என்ன முடியல, அவர் என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியுடைய நாட்களில் ஒரு பங்கு சேரலாம். இது ஒரு ஜாயிதான அமலே தவிர, ஆனால் அகீகா எப்போ கொடுக்கணும், குழந்தை பிறந்து ஏழாவது நாள் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி மாற்றிட்டாங்கன்னு சொன்னால், கூட்டு குர்பானியும் அகீகாவும் இப்போ எல்லாரும் இப்போ அகீகா கொடுங்க. இது மக்களை வந்து அகீகாவுடைய அந்த நாளை விட்டும் திருப்புற மாதிரி இருக்கு. அகீகாவுடைய அந்த நாளை விட்டும் திருப்புற மாதிரி இருக்கு. யாரும் தனித்தனியெல்லாம் அகீகா கொடுக்காதீங்க, இந்த கூட்டு குர்பானில் பங்கு சேர்ந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகீகா ஆடாக கொடுப்பது மட்டும்தான் சிறந்தது, மாட்டில் பங்கு சேருவது சிறப்பல்ல. அகீகா ஆடாகத்தான் கொடுக்கணும், மாட்டில் பங்கு சேருவது சிறப்பல்ல. ஆனால் அது இன்னும் சில இமாம்கள் இடத்துல, இமாம் அகமது போன்றவங்கள்ட்ட அகீகா மாட்டு குர்பானியில் பங்கு சேர்ந்தா ஜாயிதே இல்லை. ஹனஃபி மதஹப்ல கூடும், நான் அதையும் சொல்லிடுறேன், ஹனஃபி மதஹப்ல கூடும், ஆனால் சிறப்பு கிடையாது. அகீகா ஆடா தான் கொடுக்கணும், மாட்டில் பங்கு சேருவது ஜாயிது ஆனால் சிறப்பு கிடையாது. இமாம் அகமது இடத்துல அகீகா ஆடா தான் கொடுக்க முடியும், ஹதீஸ்ல ஆடு மட்டும்தான் வந்திருக்குது, மாட்டில் பங்கு சேருவது கூடாதுங்கிறாங்க இமாம் அகமது. ஆனால் இன்னைக்கு அதையும் நம்ம தூரமாக்குறோம், கூட்டு குர்பானி அகீகான்னு சொல்லி அகீகான் நீங்கள் போட அனுமதி இல்லை. இந்த நாட்களில் குர்பானின்னு போடுங்க, கூட்டு குர்பானி. யாராவது வந்து எங்க அகீகா ஒரு பங்கு சேர்ந்து கட்டுமான்னு கேட்டால் வாங்கி அதான் செய்யணுமே தவிர, இது அகீகாவுக்குரிய நாட்கள் அல்ல. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற விளம்பரத்தை பார்த்தா இது குர்பானிக்குரிய நாள் மாதிரி அகீகாவுரிய நாள் மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள்லாம் நல்லா விளங்குறீங்களான்னு எனக்கு தெரியல. இது குர்பானிக்கான நாள், அகீகாவுக்கான நாள் அல்ல. அகீகா ஏழாவது நாள் கொடுத்தாரணும், அகீகாவை பிற்படுத்தக்கூடாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கான அகீகா கொடுக்கிற வரை அந்த குழந்தை பிணை வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிணைனா அடமானம் வைக்கப்பட்டிருக்குது. அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படும். அகீகா கொடுக்காத வரைக்கும் அந்த குழந்தை சைத்தானுடைய பிடியில தான் இருக்குது. எப்போ அகீகா கொடுக்குறீங்களோ சைத்தான் இருந்து விடுவிக்கிறீங்க. அப்படியானா பிறந்த ஏழாவது நாள் அகீகா கொடுத்தரணும். ஏதாவது ஒரு சிக்கல்னால, ஒரு கஷ்டத்தினால முடியல, இப்போ கடந்த லாக்டவுன்லாம் அப்படிப்பட்ட கஷ்டம் இருந்துச்சு, அடுத்த ஏழில் கொடுக்கணும், கொஞ்சம் பிற்படுத்தலாம். குழந்தை பிறந்து 6 மாதம் கழிச்சு கூட்டு குர்பானி வரட்டும், அது வரைக்கும் பிற்படுத்தலாமா? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் அனுமதி கிடையாது. அதனால் அருமையானவர்களே, குர்பானியுடைய நாட்களை வியாபார சிந்தனையோடு பார்ப்பது மிகவும் கை செய்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் இது. அதனால் குர்பானி, கூட்டு குர்பானி ரொம்ப கவனம், அதில் ரொம்ப பேணுதல் தேவை. ஹலாலான நபர்களிடம் மட்டும்தான் நீங்கள் பங்கு சேர்க்க முடியும் என்று பல முறை சொல்லியிருக்கிறோம். ஹராமான பங்குகள் சேர்ந்தால் யாருடைய குர்பானியும் கூடாது. அதனால் இந்த வணக்கத்தை ஒரு வியாபார கண்ணோட்டத்தில் பார்த்து, இந்த வணக்கத்தினுடைய கண்ணியம், இந்த வணக்கத்தினுடைய மகத்துவம், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைக்கப்பட்டு நிறைய ஆடுகள் கொடுப்பது கம்மியாகிட்டு இருக்குது. ஆடுகள் கொடுப்பதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. வசதி உள்ளவங்க ஆடே கொடுங்க, நிறைய ஆடுகள் கொடுத்து மக்களுக்கு என்ன செய்யுங்க, அதை கொடுங்க. கொஞ்சம் சிரமத்தில் இருந்தால் கூட்டுக்கு பண்ணுங்க, பங்கில் சேருங்க. தனியாக ஒரு பிராணி கொடுப்பதான் சிறந்தது, 7 பேர் சேர்ந்த குர்பானில் சேர்றதை விட. நீங்கள் நல்ல வசதியோடு இருந்தீங்க, நிறைய ஏழைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மாடு தனியாக ஒரு ஆளுக்கு அணி கொடுக்கலாம், 7 பேர் சேர்த்துக்கலாம். 7 பேர் சேர்க்காம நான் ஒரு மாட்டை எனக்கு மட்டுமே கொடுக்குறேன், நிறைய ஏழைகளுக்கு இறைச்சியை பங்கிடணும் செய்யுங்க, ரொம்ப நல்லது, அதுவும் ரொம்ப சிறந்தது. எனவே ஒரு நிர்பந்தத்தில் ஒரு வசதி இல்லாத மக்கள், நடுத்தர மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக மாட்டில் 7 பேர் சேர்ந்துக்கலாம். நாம் அதை என்ன செய்யக்கூடாது, தவறான விதத்தில் அதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மொத்தத்தில் அருமையான